தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். லாக்டவுனில் எத்தனை பேர் ஸ்டேட்டஸாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஸ்டேட்டஸை புதுசாக எப்படியும் போட முடியாதடா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து ஸ்டேட்டஸை கொஞ்சம் புது மாடலாக போட போகிறோம். தமிழ்நிலையிலுமே பார்த்துருப்பீங்க, அது என்ன மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிள் காட்டுறேன், பார்த்துட்டு வந்துடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் அவங்களுக்கு தெரியுதில்ல, இதுதான் எப்படி பண்ண போகுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சாம்பிள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா சாம்பிள் பார்த்துருப்பீங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை நம்ம எப்போவுமே போடுறத விட ஃபுல் ஸ்க்ரீனாக போட போகிறோம். ஃபுல் ஸ்க்ரீனாக போடுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், பார்க்குறவங்களுக்கு கூட கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், கிளியாரிட்டியாக இருக்கும். அது எப்படி போடுறது அப்படின்னு தான் சொல்லி தர போகிறேன். நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணும், பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், அதே கிளிக் பண்ணிடுங்க. அதில் வர ஆப்ஷன்ஸில் ஆளுங்கிறத கொடுத்துருங்க, அப்போ தான் இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸில் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வீடியோ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதே எப்போவுமே நான் கேட்குற மாதிரி தான் இதுலேயும் கேட்குறேன். ஏதாவது பேக்ரவுண்டு, லைட்டிங்கு, நாய்ஸ் ரிமூவ் பண்ண சொன்னீங்க, பண்ணிட்டேன். இதுலேயும் எதுவும் பண்ணோம்னா சொல்லுங்கள், மறக்காமல் பண்ணிடலாம். ஸோ நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னு ஒரு லைக் கொடுத்துருங்க. நேற்றுக்கு முந்தினா தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஃபேஸ் ரிவியூ வீடியோ, அப்புறம் என்னோடய மொபைல் ரிவ்யூ வீடியோவும் போட்டிருந்தேன், நல்லா இருந்துச்சு, நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. மொபைல் அதாவது ஃபேஸ் ரிவியூ வீடியோ போடுறதுனால வீடியோ எடுக்கிறதுக்கே ஒரு நாள் ஆயிடுது, எதுக்குன்னா நாலஞ்சு டேக் எடுக்க வேண்டியிருக்குது. ஒரு வீடியோவில் ஆடியோ கரெக்டாக வர மாட்டேங்குது, இன்னொரு இதில் எல்லாம் கரெக்டாக வந்தாலும் ஆடியோ தப்பாக வந்துடுது, அதனால் நிறைய டேக் எடுக்க வேண்டியது, அதனால தான் டைம் ஆகுது. ஸோ டெய்லியுமே ஒவ்வொரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ கண்டிப்பாக போட்டுருவேன். ஸோ நான் வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக தான் போடுறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ எப்படி ஃபுல் வீடியோ அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன், வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அது என்ன டிப்ஸ், அது எப்படி பண்ணுறது பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், இது வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வேறு லெவலாக இப்படி ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற ஒரே ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஏலைட் மோஷன் அப்படிங்கிற ஒரு ஆப் தான். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கிராக் வெர்ஷன் கிடையாது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் வரும். ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 37 MB ப்ளே ஸ்டோரில். நான் வந்து பார்த்தீங்கன்னா கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு கிராக் வெர்ஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வராது. அதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிற மாதிரி காட்டும். இதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆப்போட ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் அது டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், பெர்மிஷன்ஸ்க்கெல்லாம் அலோ ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எதுவும் தேர்ட் பார்ட்டி ஆப்புங்கிறதுனால எதுவும் பயமாடா அப்படிங்கிறேன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்புன்னுலாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த கிராக் வெர்ஷன் ஆப் டவுன்லோட் பண்ணுறதுனால எதுவும் ப்ராப்ளமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே செக்யூர் தான், எந்த ப்ராப்ளமே இல்லை. நம்மளுக்கு வந்து அந்த இது மட்டும்தான், அதாவது வாட்டர் மார்க் மட்டும்தான் இதில் கிடையாது. ஸோ ஓகே, நம்ம இதில் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, தெரியுதா? இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனாக வேணும் அப்படின்னா நான் வைக்கிற ரேஷியோவே வைங்க, ஓகேவா? ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க, இதில் கொடுத்துட்டு நம்ம மாற்ற முடியாது. ஸோ இதில் பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கா, அதை கொடுத்துட்டு நம்மளுக்கு வேணுங்கிற ரேஷியோ வச்சுக்கலாம். ரெசல்யூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1080 வைங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் மாதிரி உண்டு, இது நடுவில் உள்ளது. இந்த நடுவில் உள்ள டார்க்கில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம விருப்பப்படுற மாதிரி நம்ம அந்த நம்பரை வைக்க முடியாது, அதுவாக ஆட்டோமேட்டிக்காக தான் வைக்கும். அதனால் நீங்கள் அந்த லாக்கை எடுத்து விட்ருங்க, அப்படின்னா லைட்டாக காயிரும். அதுக்கப்புறம் நம்ம எதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து 1080 வச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2340 வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட் வந்து இதில் 30 FPS வச்சுருங்க, பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்னு வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் மாதிரி தான் நம்மளுக்கு காட்டும், இதில் அப்படியே தான் இருக்கும். இதில் நீங்கள் வந்து முதல்ல வந்து உங்களுக்கு வேணுங்கிற அதாவது ஒரு வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு எதெல்லாம் இம்போர்ட் பண்ணணுங்கிறக்கும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டில் ப்ளூப்பர்ஸ் போட்டிருக்கேன், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் அண்ட் வீடியோங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற ஃபைலை கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணுவீங்க.
ஓகே, யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஹவு டு டவுன்லோட் யூடியூப் வீடியோஸ்னு சொல்லிட்டு லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை கற்றுக்கோங்க. கற்றுட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேவா, டவுன்லோட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹை ரெசல்யூஷன் வீடியோவாக வச்சு பண்ணணும். 1080p ஹெச்டியில் வச்சு பண்ணுங்கள். நான் வந்து அதில் வச்சு பண்ணிட்டேன் ஆல்ரெடி, அதனால தான் எனக்கு அந்த சிம்பிள் காட்டுது. அதில் வச்சு பண்ணால் தான் நம்ம உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் நல்ல குவாலிட்டியாக இருக்கும், சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதில் வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதில் டவுன்லோட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் கம்மியாக கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்கிறது இதை தான் டவுன்லோட் பண்ண சொல்லுவேன். ஸோ ஓகே, டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம அப்ளிகேஷன் வந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட வீடியோ, அதை கிளிக் பண்ணிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்புட் ஆயிரும். இன்புட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வேணுங்கிற செகண்டை கம்மி பண்ணி, அதாவது வேணுங்கிற அளவை எடுத்துக்கலாம். நான் வந்து சவுண்டு கம்மி பண்ணி வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வேணும் அப்படின்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்டை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஒரு 15 செகண்ட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேண்டாங்கிற இடத்த இது இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா பின்னாடி எல்லாமே கட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ஜூம் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடிட்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்க்ரீனு, ஸ்க்ரீனில் இப்படி தான் காட்டும். இதை எப்படி நம்ம ரொட்டேட் பண்ணி மாற்றுறது அப்படின்னு சொல்கிறேன். இது கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் ரெண்டாவது ஆப்ஷன் ரொட்டேட் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு கீழே இந்த மாதிரி டயல் வரும். இதில் வந்து 90 டிகிரியில் வாங்க. ஓகேவா, 90 டிகிரியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ரொட்டேட் ஆயிரும். ஸோ நான் 90 டிகிரியில் வச்சதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஒரு ஜூம் ஆப்ஷன் மாதிரி இருக்கும், இதை கிளிக் பண்ணி இந்த ரைட் சைடு இப்படி பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும், லெஃப்ட் சைடு பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். இது வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜூம் பண்ணிடுறேன். ஓகே, ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் இப்படி இருக்குது, ஃபுல்லாக ஜூம் ஆயிடுச்சு, நல்லா இருக்குது. ஓகேவா, ஸோ இனிமேல் பாஸ் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற வேலை தான். இதில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா பக்கத்தில் அந்த செட்டிங்கிற ஐக்கானை கொடுங்க. செட்டிங் ஐக்கானில் கொடுத்தக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ரேட் வந்து 30 FPS இருக்குது, அதை வந்து 60 FPS நாங்கள் நீங்கள் மாற்றணும். அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து 60 FPS மாற்றிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 60 FPS மாறிட்டு மாறினதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு ஆரோ மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் கேட்கும். நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 720p ஹெச்டியில் வச்சு பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா 1080p ஃபுல் ஹெச்டியில் வச்சு கூட பண்ணலாம். நான் இதில் வச்சு பண்ணுறேன். வந்து பார்த்திங்கன்னா 17 MP கேட்டு இருக்குது, 17 MP தான். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகுது. ஓகே, வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகுது, இது வந்து ஆகட்டும். ஸோ ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் எக்ஸ்போர்ட் ஆயிரும். எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் உங்களுக்காக நீங்கள் வந்து எதில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ சேவ் டு கேலரி கொடுத்துட்றேன். பார்த்திங்கன்னா நம்ம கேலரியில் வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான் இந்த மெத்தட் வந்து உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து வாங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை போட்டு பார்க்கலாம். ஸோ ஓகே, பார்த்திங்கன்னா நான் இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்துட்டு, இதுதான் நம்மளோட லாஸ்ட்டாக நம்ம எடிட் பண்ணது. ஸோ கொடுத்தக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக ஃபுல் ஸ்க்ரீன் வந்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இதோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு நேரில், அதாவது கேமராவில் தெரிதான்னு தெரில, நேரில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இது வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது. ஓகே, பார்த்திங்கன்னா குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற குவாலிட்டியில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு மெத்தட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நல்லா பெருசாகிட்டிங்கன்னா மொபைல் ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி ஆக்கிடலாம். ஸோ இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் அதே ஆப்புக்குள்ளே வரலாம். ஆப்புக்குள்ளே வந்துட்டு நம்ம பேக் வந்துட்டு முதல்லேருந்து இது பண்ணலாம். ஓகேவா, இது வந்து அடுத்த மெத்தடு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லாமே அதே மாதிரி தான் வச்சுட்டு ப்ராஜெக்ட் கொடுத்துடலாம். கொடுத்தக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாங்கு, அதாவது நம்ம பண்ண போகிற அந்த வீடியோவே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த வீடியோ. இதில் வந்து ஒரு பாதி அது ஒரு நான் வந்து பார்த்திங்கன்னா ஓகே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளர் ஆகுது. ஸோ உங்களுக்கு அது சரியாக தெரிலனா மனுஷருங்கோ. ஓகே ஓகே, நான் உங்களுக்கு வந்து வேணுங்கிற செகண்ட் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிடுறேன். ஓகே, நீங்கள் வந்து இந்த ட்ராக்கை கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்துடும். ஸோ நான் இப்போ வந்து இது கட் பண்ணிக்கிறேன், 24 செகண்டு. ஓகே, இதை வந்து இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்படி வச்சு பார்க்காம இப்படியே வச்சு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே ஆப்ஷனில் போயிட்டு ரொட்டேட் பண்ணாமல் இந்த ஜூமிங்கில் மட்டும் போய் ஜூம் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்படி வச்சு பார்க்க தேவையில்லை, இப்படியே வச்சு பார்த்துக்கலாம். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான மெத்தட் தான், இப்படியுமே ஜூம் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
ஓகே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்ட்ரேட் மோடில் அதாவது இந்த மோடில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தெரியுது உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஓகே ஆமாம், ஸோ இந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரொம்பவே சூப்பரான மெத்தட் தான் இது. நீங்களும் இந்த மாதிரி ஸ்டேட்டஸை போட்டு பழகி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா அட்ராக்ட் பண்ணுங்கள். எப்படி ரூபா போட்டேன் அப்படின்னு கேட்குற அளவு கொண்டு வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஒருவேளை இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் நான் வந்து காட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில் வந்து நிறைய போஸ்ட் போடுவேன், நீங்களும் என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி இதே மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டுடா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைஃப் இஸ் ஃபேஷன், ஃபேஷன் இஸ் நாட் பெர்மனன்ட். ஸோ இந்த கிராக் வெர்ஷன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறனால எந்த ப்ராப்ளம் வரும்? ஸோ இந்த கிராக் வெர்ஷன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறோம் ஸோ இந்த கிராக் வெர்ஷன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறனால எதுவும் ப்ராப்ளம் வரும்? ஸோ இந்த கிராக் வெர்ஷன் ஆப் டவுன்லோட் பண்ணுறதுனால எதுவும் ப்ராப்ளமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் கிடையாது.